ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ இன்றைக்கி வந்து ஒரு நியூஸ் கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்ட்டு. அது என்ன அப்படின்னா, ஒரு சகோதரர் வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்து நைட்டு தூங்கலான்னு பார்த்தா எதிர் வீட்டில் நாய் குலைச்சிக்கிட்டே இருக்குது. ஸோ அதை போய் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதனால் அவங்களுக்கு இடையில் சண்டை வந்தது. ஒரு நாள் அவங்க குடும்பத்தோட, அந்த நாயோடைய உரிமையாளர் குடும்பத்தோட இரண்டு மகன்கள், அவங்க அம்மா, மூணு பேரும் சேர்ந்து இவங்க கூட சண்டை போட்டுறாங்க. அது கைகலப்பாக மாதிரி கடைசியில் கத்தியால் குத்தி கொலையே பண்ணிடுறாங்க. நாய் கொலைக்குது அப்படின்னு சொன்னவங்கள நாயின் உரிமையாளர்கள் கொலை பண்ணிடுறாங்க. ஆச்சரியமாக இருந்துச்சு. இதுக்காக ஒரு கொலையே நடக்குதா அப்படின்னு பார்த்தா அப்புறம்தான் தெரியுது, இந்த வருஷம் ஜஸ்ட் இந்த சம்பவத்தை, இந்த வீடியோ ஏற்கனவே பார்த்ததை மறுபடியும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கீவேர்ட் போட்டு யூடியூப்பில் போட்டால் ஆல்ரெடி நாலு சம்பவம் இதே வருஷத்தில் நடந்திருக்குது. ஆக்சுவலாக ஒரு ரெண்டு மூணு வாரம் முன்னாடி கூட ஒன்று நடந்திருக்குது. அது என்னென்னா, ஒருத்தர் வந்து தெருவில் இருக்கிற எல்லா நாயுமே அந்த உணவு கொடுக்கறது ஜீவகாருண்யம் அப்படின்னு நம்ம பெருமையாக சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை வந்து ஒரு முதியவர் பண்ணுறார். அப்போ அந்த அதே தெருவில் பக்கத்தில் ஒருத்தர் வந்து பெயிண்டிங் வேலை பார்த்துட்டு ஒரு இளைஞன் போகிறாரு. அவர் போகும்போதெல்லாம் அந்த நாய் குலைக்குது. குலைக்கும் போதெல்லாம் இவர் கடுப்பையே கல்லால் அடிக்கிறார். கல்லால் அடித்தோடனே அந்த முதியவர் இவர் கூட சண்டை போகிறார். இப்படி ஒரு ரெண்டு மூணு தடவை நடக்குது. ஒரு டைம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, முதியவர் கத்தியை மறைச்சி வச்சுருந்து அந்த இளைஞனை, 22 வயசு இளைஞனை, 60 வயது முதியவர் கத்தியால் குத்தி கொலை பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு போயிட்டார் நாய்க்காக. அதேமாதிரி இன்னொரு சம்பவத்தில் பார்த்திங்கன்னா, ஒருத்தர் டூ வீலரில் வர்றாரு. நைட்டு வரும்பொழுது பெட்ரோல் இல்லாமல் வண்டி நின்றுடுது. நிற்கும்பொழுது அங்கே ஒருத்தர் வாக்கிங் நாய் இட்டுட்டு போயிருக்கிறாங்க ரெண்டு பேர். அந்த நாய் குலைச்சிட்டு இருக்கு. குலைச்சோடனே இவர் கலையில் அடிச்சிருக்கிறாரு. அடித்தோடனே அவங்களுக்கு கோபம் வந்து அந்த ரெண்டு பேர் சேர்ந்து அடித்து இவரை கொன்னுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இன்னும் ரெண்டு மூணு சம்பவம் நடந்திருக்குது இந்த ஆண்டுலேயே. ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் ஊரில் நடந்த ஒரு சம்பவம் ஞாபகம் வந்தது. என்னென்னா, ஒரு கோழி வந்து பக்கத்து வீட்டில், அந்த வீட்டில் சும்மா தோட்டத்தில் தக்காளி செடி இதெல்லாம் வைப்பாங்க இல்லையா, அதை வந்து கிளறிட்டு இருக்கும். ஏன்னா கோழி எப்பவுமே கிளறி கிளறி சாப்பிடுவோம் இல்லையா, அதை கிளறுனா செடி அவ்வளோதான். ஸோ அதனால் கோழிக்கார பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சொல்லி பார்க்குறாங்க, கோழி இந்த பக்கம் விடாதீங்க விடாதீங்கன்ட்டு. ஆனால் கோழி நம்ம சொல்கிறத கேட்காது இல்லையா. ஸோ அது போகும்போது இவங்க கடுப்பாய் ஒரு டைம் என்ன ஆயிடுறாங்க, அந்த கோழியை பிடிச்சி வெட்டி அவங்க கோழி கறி குழம்பு வச்சு சாப்பிட்றாங்க. இது இவங்களுக்கு தெரிஞ்சிடுது. ஸோ சம கோபத்தில் வராங்க, இவங்க வீட்டில் சண்டை போடணுன்ட்டு வராங்க. இது தெரிஞ்ச உடனே வரும்போது பார்த்தா அவங்க வீட்டில் யாரும் இல்லை, ஒரு கை குழந்தை தான் இருக்குது. அது பாட்டுக்கு கம்மனு வீட்டில் இருக்குது. அவங்க எங்கேயோ தண்ணி பிடிக்க பின்னாடி போயிருப்பாங்கன்னு நினைக்கிறான். அப்போ அந்த ஒரு பெண் தான் வராங்க. இது ரெண்டுமே அந்த பக்கத்து வீட்டு பெண்ணும் இந்த வீட்டு பெண்ணுக்கும் நடக்கிற விஷயந்தான். வரும்போது அந்த கோபத்தில் என்னுடைய கோழியை கொன்னுட்டில்லைன்ட்டு அந்த குழந்தையை எடுத்து கழுத்தை இப்படி திருப்பி, எப்படி கோழியை சாகடிப்பாங்களோ அதே மாதிரியே திருப்பி அந்த குழந்தையை சாகடிச்சிட்டாங்க. அவங்களும் ஜெயிலுக்கு போயிட்டாங்க. ஸோ அவங்க வந்து ஆத்திரமாக சொல்கிறாங்க, என் கோழியை நீ கொன்னா அவன் குழந்தைய கொண்ட சரியாக போச்சு அப்படின்னு. ஸோ இந்த சம்பவங்கள்லேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, பற்று மிகப்பெரிய எதிரி அப்படின்னு கடவுள் சொல்கிறார். எல்லா மதமுமே அது தான் சொல்லுது. ஆனால் அந்த பற்று மனிதர்கள் மேலே மட்டும் இல்லை, விலங்குகள் மேலே வச்சா கூட உங்கள் வாழ்க்கையே பறிப்போயிடும் அப்படிங்கிறதுக்கான மிகப்பெரிய உதாரணங்கள் தான் இப்போ நாம் சொன்ன சம்பவங்கள் எல்லாமே. அப்போ யோசிச்சு பாருங்களா, ஒரு நாய் மேலேயும் கோழி மேலேயும் வச்ச பற்று ஒருத்தரை கொலகாரனை ஆக்குது, அவனுடைய வாழ்க்கையை ஃபுல்லாக ஜெயிலில் கழிக்கிற மாதிரி ஆக்குது அப்படின்னா, மனிதர்கள் மேலே விலை உயர்ந்த பொருட்கள் அல்லது சொத்து மேலே வைக்கிற பற்று என்ன தான் பண்ணாது அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ அதனால தான் பற்று வைக்கிறது பாவம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஒரு சகோதரர் வந்து அம்மா மேலே பற்று வைக்கிறது கூடவா பாவம்? ஸோ அதுவும் பாவம்னா இன்டைரக்டாக இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம். அதுமா பாவம்னா இந்த மாதிரி, அதாவது அதை ட்ரிகர் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் நடக்கிற வரைக்கும் உங்களுக்கு அதனால் வர பாதிப்பு தெரியாது. அதை ட்ரிகர் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் வரும்பொழுது உங்களை பாவம் செய்ய வச்சிடும்.
ஸோ எதன் மீதும் பற்று வைக்காதீங்க, பற்று வைக்கிற மாதிரி உறவுகளை உருவாக்காதீங்க, புதுசாக உருவாக்காதீங்க, இருக்கிற உறவுகள்லேருந்து பற்றை விலக்குங்க, புதியதாக உறவுகளை உருவாக்காதீங்க அப்படின்னு கடவுள் சொல்லுவார். ஸோ அதுக்கு சிறந்த உதாரணமாக சமீபமாக ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒருவருக்கு ஒரு முதியவருக்கு 3 பெண்கள் 1 பையன். ஸோ பெண்களை அவருக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் அவர் வந்து சட்டப்படியே வந்து சமமாக ஆணுக்கு பெண்ணுக்கு சம உரிமை சொத்தில் இருக்குது இல்லையா. ஸோ அதனால் எல்லோருக்கும் சமமாக சொத்து பிரிச்சுட்டார். இது வந்து அந்த பையனுக்கு வந்து சம கோபத்தை கொடுக்குது. அவன் தனியாக யாரும் இல்லாதப்ப வீட்டுக்கு போய் அவங்க அப்பாவை அடித்து கொலை பண்ணி வேறு இடத்துல போட்டு கடைசியில் இப்போ தலைமறைவாக இருக்கிறான். இப்போ யோசிச்சு பாருங்கள், இதில் வந்து அவங்க அப்பா எந்த விதத்துலையுமே தப்பு பண்ணாத மாதிரி தான் இருக்குது. சட்டப்படி என்ன பண்ணணுமோ அதானே பண்ணார் அப்படின்னு தான் தோணுது. இதில் சரி ஆண் குழந்தைக்கு மட்டும்தான் கொடுப்பேன் அப்படின்னாலும் பெண் குழந்தையும் இப்போ விடுறது கிடையாது. ஸோ இதுதான் மனிதர்கள் போடுற சட்டம். மனிதர்கள் போடுற சட்டம் நிம்மதி இல்லாமல் தான் பண்ணுது. ஆக்சுவலாக ஆண் குழந்தைக்கு மட்டுன்றதுமே மனிதர்கள் போட்ட சட்டம் தான். ஆனால் அது வந்து ஓரளவுக்கு இந்த அளவுக்கு பயங்கரமான கொலை நடக்கிற அளவுக்கு அப்போ அது நடைமுறையில் இருக்கும்போது கிடையாது. ஆனால் இப்போ ஆண் பெண் சம உரிமை அப்படின்றது பெற்றோர்கள் இப்படி போட்டாலும் பிரச்சனை, அப்படி கொடுத்தாலும் பிரச்சனை, கொடுக்கவே இல்லாட்டினாலும் பிரச்சனை. ஏன்னா 4 குழந்தை பிறந்தால் கண்டிப்பாக அதில் 1வது சுயநலமிக்கதாகத்தான் இருக்கும். ஸோ அது உங்கள் வாழ்க்கையை அழிச்சிடும். நீங்கள் எவ்வளோதான் நியாயமாக நடக்கணும்னு நினைத்தாலும், இன்னொரு விஷயம், நீங்களே முதல்ல நியாயமாக நடக்கவும் முடியாது. 4 பேருக்கும் சமமாக எல்லா விதத்துலையும் உங்களால் திருப்திப்படுத்த முடியாது. சொத்து வேணால் சொத்தே பெரும்பாலும் சமமாக பிரிக்க மாட்டாங்க. அப்படியே பிரிச்சிருந்தாலும் மற்ற விஷயங்கள், அன்பு காட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இதில் குறிப்பாக இன்றைக்கி நடந்த சம்பவம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி நாய் கொலைச்சிட்டே இருக்குதுன்னு சொன்ன உடனே இவங்க சண்டை போட்டு சொன்னவனை குத்தி கொலை பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கு கூடவே அவருடைய தம்பியும் அம்மாவும் இருந்திருக்கிறாங்க. 3 பேருமே இப்போ ஜெயிலுக்கு போயிட்டாங்க. என்ன நடந்திருக்கும் ஆக்சுவலாக? நாய் கொலைச்சிட்டே இருக்குது, அதை எங்கேயாச்சும் இட்டு போய் விடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அது இவங்களுக்கு சம கோபத்தை கொடுத்துருக்கு. நான் எதுக்குடா நாயை விடணும்ன்ட்டு. அப்போ அங்கே உண்மையில் என்ன நடக்குது, அந்த நாய் மேலே அப்படி ஒரு பற்று, என் குடும்பத்தில் ஒருத்தன் அந்த மாதிரி ஒரு பற்று. ஸோ அது இல்லாமல் அவர் கஞ்சாலாம் அடிச்சுட்டு போய் தான் இது இந்த பிரச்சனை பண்ணி கொலை பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ நாய் வீடு எல்லாத்தையும் விட்டுட்டு போய் தானே ஜெயிலில் இருக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ நாம் எதன் மீது பற்று வைக்கிறதுனால நமக்கு பிரச்சனை வருதோ, சின்னதாக வந்தால் கூட உடனடியாக அதை விட்டுடணும். விடலை அப்படின்னா அதன் மூலமாக மிகப்பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்றதை புரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு உங்கள் வீட்டில் நாய் கொலைக்குது. இப்போ வந்து லாஜிக்கலாக என்ன, நாய் கொலைக்கு தான் செய்யும், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்றது வந்து நியாயமாக வாதத்துக்கு அது நியாயமாக தான் தெரியும். ஆனால் அதை ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணுறது சூக்ஷ்மமாக எதை குறிக்குதுன்னா உனக்கு அது மேலே பற்று இருக்குது, அதனால தான் உனக்கு பிரச்சனை வரப்போகுதுன்னு முன்னாடியே சொல்லுதுன்னு அர்த்தம். ஆனால் நம்ம அதை யோசிக்க மாட்டோம். அவன் சொல்கிறான் நான் எதுக்கு நாயை விடணும் அப்படின்னு தோணும். கடைசியில் பாருங்கள், இப்போ வந்து அவன் ஒருத்தர் கொலை பண்ணாங்க. ஆனால் கொலை பண்ணவன் அந்த குத்துற நேரம் கொஞ்சம் துடிச்சிருப்பான், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அவனுடைய தண்டனை, அதோட முடிஞ்சு போச்சு. ஆனால் கொலை பண்ணவனுடைய தண்டனை, ஜெயில் உட்காந்துச்ச ஒரு நாய்க்காக வாழ்க்கையை வந்துட்டனே, அதுவும் அவன் மட்டும் இல்லை குடும்பமே அப்படின்னும்போது எவ்வளோ பெரிய தண்டனை அது. நினச்சி நினச்சி துடிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ நாய் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாதுன்றதானே பிரச்சனை. இப்போ நாய் இல்லாமல் தானே ஜெயிலில் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நாய் மேலெல்லாம் பற்று வச்சு கூட கொலை பண்ணுற அளவுக்கு மனிதனுடைய நிலை ஒரு காலத்தில் மாறும்னு தெரிஞ்சுதானோ என்னமோ தெரியல, குரானில் வந்து நாய் வளர்க்கக்கூடாது அப்படின்ற சட்டத்தை வந்து முஸ்லீம்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த விஷயத்தை 2 தலைமுறைக்கு முன்னாடி இருக்கும்பொழுது என்ன இப்படி பைத்தியகாரத்தனமாக சட்டம் இருக்குதுன்னு நமக்கு தோணிருக்கும். ஏன்னா நமக்கு தெரியாது ஒரு காலத்தில் நம்ம இந்த அளவுக்கு பலகீனமாகவும் நாய் மேலே வைக்கிறப்பட்டனால கொலகாரனாக மாறுவோம்னு நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் இப்போ வந்து அந்த விஷயத்துலேருந்து முஸ்லீம்கள் கண்டிப்பாக பாதுகாக்கப்படுறாங்க. கொலை பண்ணுற அளவுக்கு எல்லோரும் போகாட்டினாலும் அந்த செல்லப்பிராணி வளர்க்குறவங்க எல்லாருக்கிட்டேயும் இந்த குணம் இருக்கும். அந்த செல்லப்பிராணிக்கு ஏதோ ஒன்று யாராவது அடிக்கிறாங்க, அடிக்கிற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு கோபம் வரும். ஸோ அந்த கோபத்தை ஒன்று உள்ளே வச்சுக்கோங்க, பெரும்பாலும் உள்ளே வச்சுக்க மாட்டாங்க, திட்டுவாங்க, அல்லது வெளியில் போயாவது திட்டுவாங்க. எக்ஸ்ட்ரீம் கேஸில் இந்த மாதிரி கொலையும் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியுது. ஸோ செல்லப்பிராணி மட்டும் இல்லை, மரம்,
பக்கத்து வீட்டில் மரம் இருக்குது, அதிலிருந்து இலை இங்கே விழுந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதுக்காக நிறைய இடங்களில் பிரச்சனை வரும். ஏன்னா அதோடைய பலனை அவன் அனுபவிக்கிறான், பழம் அல்லது பூ பெருகிறது அவன். ஆனால் இங்கே என் வீட்டில் வந்து வெறும் தூசியாக விழுது, நான் டெய்லியும் பெருகிட்டு இருக்கணும், எனக்குன்னா வேறு வேலை இல்லையா அப்படின்ட்டு சண்டை போடுவாங்க ஒரு சிலர். ஆக்சுவலாக எல்லாருமே சண்டை போடுவாங்க, பட்டு என்ன பண்ண முடியும், அதுக்காக அவங்க வந்து அது பெரிய மரமாக இருக்கும், அதை வந்து வெட்டவும் முடியாது. ஒரு சிலர் வெட்டுவாங்க, பட் எல்லோரும் வெட்ட மாட்டாங்க. அதாவது மரத்தை வெட்ட மாட்டாங்க, அந்த சைடு வரக்கூடிய கிளைகளை மட்டும் ஒரு சிலர் வெட்டிடுவாங்க கண்ணியமாக, பெரும்பாலும் அதை வெட்ட மாட்டாங்க. ஸோ இதில் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க இல்லாத நேரமாக பார்த்து அந்த மரம் அழுகி போகிறதுக்காக சில கெமிக்கல், என்ன கெமிக்கல்னு எனக்கு தெரில, பட் ஏதோ ஒரு கெமிக்கலை வந்து ஊற்றுவாங்க, அல்லது சுடு தண்ணி ஊற்றுவாங்க. ஸோ சுடு தண்ணியை கண்டினியூஸாக ஊற்றிக்கிட்டே இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பட்டு போகும் இல்லையா. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அல்லது இந்த மாதிரி விஷயத்துக்காகவும் அடிச்சுக்கிட்டு கொலையும் பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்னு தெரியல, நடந்திருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அடுத்தது, அவங்க வீட்டு தோட்டத்தில் இருக்கக்கூடிய சில மரங்களின் கனிகளை அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்காமல் எடுக்கிறதுனால பிரச்சனை வரும். இது இல்லாமல் கொஞ்சம் சின்ன நகரங்கள்லாம் பார்த்திங்கன்னா, குறிப்பாக அந்த மாமரம் அதெல்லாம் அந்த சீசன் அப்போ சில பசங்க அதை திருடுறதுக்காகவே வருவாங்க சின்ன நகரங்கள் கிராமங்கள் இங்கெல்லாம். ஸோ அதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த தகராறு நடக்கும்போது ஒளிஞ்சிருந்து கல்லால் அடிச்சிட்டுலாம் போயிடுவாங்க. சரி, இதை எப்படி அணுகிறது இந்த மாதிரி? ஏன்னா இதை கண்டிப்பாக நமக்கு அநியாயம் தான் நடக்குது, இதை எப்படி தான் கையாளுறது அப்படின்னா, இப்போ கோயிலில் போய் காணிக்கை போடுறோம். எதுக்காக காணிக்கை போடுறோம்? நமக்கு ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கும், அந்த கஷ்டம் தீரணும் அப்படின்னு வேண்டுதல் வச்சு அதற்கு நன்றியாக ஒரு காணிக்கை வேண்டிக்கிறோம், அது மாதிரி காணிக்கை செலுத்துகிறோம். இந்த கஷ்டங்கள் எதனால் வருது? நாம் செய்த பாவங்கள்னால் வருது. ஸோ அந்த பாவத்தை கழிப்பதற்கு நீங்கள் பொருளாகவோ பணமாகவோ கோயிலுக்கு கொடுக்குறீங்க இல்லையா. ஆனால் கோயிலில் இருக்கிறது ஜட சிலை. ஒருவேளை உயிரோட்டமாக அந்த சிலையே வந்து உங்ககிட்ட காணிக்கை பெற்றால், உங்கள் அனுமதி இல்லாமல் காணிக்கை பெற்றால், அப்படி தான் புரிஞ்சுக்கணும். நம்ம கிட்ட இருந்து அநியாயமாக நம்முடைய பொருளை, சில சமயங்களில் சொத்தை, இதையெல்லாம் அபகரிக்கிறவங்களை. ஏன்னா நீங்கள் அதை எதிர்க்க போகும்போது உங்கள் உயிரே போவதற்கான வாய்ப்பு அதிகம், குறிப்பாக இந்த காலகட்டத்தில். ஏன்னா மனிதர்கள் எல்லாம் காமம், சாராயம், கஞ்சா இப்படி அடிமையாகிட்டாங்க. ஸோ எந்த அளவுக்கு இதில் அடிமையாகிறாங்களோ இந்த போதை விஷயத்துக்கு அந்த அளவுக்கு புத்தி வேலை செய்யாது. இது சரி, இது தப்புன்னு வேலை செய்யாது, இதை பண்ணால் கொலை பண்ணால் அடுத்தது நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக ஜெயிலில் போவோமேன்னு கூட புத்தி யோசிக்காது. எதையும் செய்வதற்கு அவங்க தயாராக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குது, ஜெயிலில் போடுறாங்க, அது வேறு விஷயம். ஆனால் முதல் இழப்பு நமக்கு தானே. ஸோ பைபிளில் வந்து கடவுள் கொடுக்கக்கூடிய கட்டளைகளை பின்பற்றினால் ஆசீர்வாதமும், பின்பற்றவில்லை என்றால் சாபங்களும் சொல்லியிருப்பார். ஸோ அந்த சாபத்தில் ஒன்றாக உன்னுடைய பயிர்களை அழிக்கக்கூடிய வெட்டுக்கிளி போன்றவைகளை அனுப்புவேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். உண்மையிலே அந்த மாதிரி இந்த பூச்சிகளினால் விவசாயத்தில் வந்து தேவையான மகசூல் ஏற்படாமல் நஷ்டம் நிறைய பேருக்கு வருது. ஸோ ஆனால் அந்த ஒருவேளை அந்த பூச்சி பய தாக்குதல் நடக்கலை அப்படின்னா நல்ல லாபம் அவங்க அடைஞ்சிருப்பாங்க. அப்போ அந்த லாபம் அவங்கக்கிட்ட வந்து அபகரிக்கப்படுது பூச்சினால். ஸோ அதுக்கு நம்ம எதுவும் போய் சண்டெல்லாம் போட முடியாது. அதே மாதிரி சில பூச்சி தான் மனிதர்கள், அவங்க மூலமாகவும் இது நடக்குது. எல்லாருக்கும் அப்படி நடக்கிறதில்ல, எல்லார் கூட பிறந்த சகோதர சகோதரிகளும் ஒன்றும் சொத்தை அபகரிக்கிறது கிடையாது. ஆனால் இப்போ பெரும்பாலும் அபகரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பட் இதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது. இப்போவும் அன்பாக ஒற்றுமையானவர்கள் அங்கங்கே இருக்க தான் செய்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு மட்டும் ஏன் இது நடக்குது அப்படின்னா, கண்டிப்பாக நாம் செய்த பாவத்திற்கான தண்டனை கொடுப்பதற்காக அல்லது காணிக்கையை வாங்குவதற்காக சிலர் உயிரோட்டமாக வந்திருக்கிறாங்க. அது உங்கள் கூட பிறந்தவர்களாக இருக்கலாம், அக்கம் பக்கத்தவர்களாக இருக்கலாம், முன்ன பின்ன தெரியாதவர்களாகவும் இருக்கலாம். இப்போ யோசிச்சு பாருங்களா, அந்த நாய் கொலைக்குது, அந்த வீட்டு வழியாக போகிறாங்க, அவங்க வீட்டு நாய் கொலைக்குது, இவருக்கு கோபம் வருது, அது கொலைச்சா இவருக்கு என்ன கோபம் வருது, இவர் பாட்டுக்கு போக வேண்டியதானே. இப்போ கோபம் வந்து கல்லால் அடித்ததுனால உயிரே போச்சு. இப்போ
இது ஆக்சுவலாக முன்ஜென்மத்து பாவத்தை தூண்டுவதற்கு ஒரு நாய்க்கு கூட இன்றைக்கி சக்தி வந்துருச்சு. அதாவது நாய்க்கு சக்தி இல்லை, அது எப்போ வந்தாலும் குலைச்சிட்டு இருக்குது. அந்த அளவுக்கு நாம் பலகீனமாகிட்டோம். ஆனால் இப்போ என்னாச்சு, அந்த பாவத்திற்கான தண்டனை ஒரு சில கோபம் போன்ற குணங்களை தூண்டிவிட்டு உங்களுக்கு தண்டனை கிடைக்குது. சப்போஸ் நீங்கள் பொறுத்துக்கிட்ட அப்படியே போகிறீங்கன்னா, என்ன பாவம் செய்ததற்கு தண்டனை கொடுப்பதற்காக அந்த நாய் குலைத்ததோ அந்த தண்டனையிலிருந்து நீங்கள் தப்பிச்சிட்டீங்க. அதாவது அந்த பாவம் முடிஞ்சிடுச்சு. ஜஸ்ட்டு நீங்கள் போகிறீங்க, ஒரு நாய் குலைக்கிறதுனாலே உங்கள் பாவம் முடியுதுன்னா எவ்வளோ ஈஸியாக பாவம் முடியும். ஆனால் உங்களால் அங்கே அமைதியாக இருக்க முடியல, அதுதான் பிரச்சனை. ஸோ உங்களால் நாய் சத்தத்தை தாங்க முடியல, இன்னொருத்தரால் அவருக்கு நாய்க்கு மேலே இன்னொருத்தர் கல்லால் அடித்ததை தாங்க முடியல. ரெண்டு பேருமே துடிக்கிறீங்க. ரெண்டுத்துக்குமே காரணம் வெவ்வேறு விதமான பாவம்தான். இவரால் சத்தத்தை தாங்கிக்க முடியாத அளவுக்கு உள்ளுக்குள்ளே அந்த கோபம் அதிகமாக இருக்குது. அதை தூண்டுவதற்கு ஒரு நாய்க்கு கூட இப்போ சக்தி கொடுத்துட்டார் அந்த கோபத்தை வர்றார். இவர் அவ்வளோ பற்று வச்சுட்டார், அதுக்கு ஒன்று ஆச்சுன்னா இவர் துடிக்கிறார், அதுக்காக கொலையும் பண்ண தயாராக இருக்கிறார் அப்படிங்கிற விஷயம் அவருக்கே தெரியல. ஒருத்தர் கல்லால் அடிக்கும்போது தான் அவருக்கே தெரியுது, கொலை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் ஓ நம்ம இவ்வளோ பற்று வச்சுருந்துருக்குறோமா அப்படின்னு அப்போ தான் தெரியுது. ஆனால் ஜெயிலில் போய் கூட அவருக்கு இதை எடுத்து சொல்ல யாரும் கிடையாது, மாற வாய்ப்பே இல்லையே, அதை நினச்சா தான் பரிதாபமாக இருக்குது. ஸோ போனவங்களை அதிர்ஷ்டவசமாக இந்த வீடியோ பார்க்கலாம், ஆனால் பார்க்குறவங்க அங்கே போயிடக்கூடாது. அந்த மாதிரி பிரச்சனையில் இந்த பக்கத்து ஆளாகவும், அதாவது சத்தத்தை தாங்க முடியாமல் கோபப்படுறவங்களாகவும் மாறிடக்கூடாது, உங்கள் வீட்டு நாய் மேலே கல்லடிச்சாங்கன்னு கோபப்படுறவங்களாகவும் மாறிடக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட லட்சியம். ஸோ இந்த இங்கே நாயை வச்சு சொன்னாலும் நீங்கள் எதன் மீது பற்று வச்சாலும் இது நடக்கும். உங்கள் குழந்தை மேலே, அப்பா அம்மா மேலே, சகோதரன் சகோதரி, கணவன் மனைவி எது மேலே பற்று வச்சாலும் கண்டிப்பாக ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு கோபத்தை தூண்டக்கூடிய விஷயம் இன்னொருத்தரால் செய்வதற்கு சக்தியை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ நான் கடைசியாக சொன்ன உதாரணத்தில் வந்து அந்த சகோதரருடைய அப்பா தன்னுடைய மூணு மகள் பையன் எல்லாத்துக்கும் சமமாக சொத்து பிரித்ததை அவரால் தாங்கிக்க முடியல. சட்டப்படி அவர் கரெக்டாக தான் பண்ணியிருக்காரு, ஆனால் இவரால் தாங்கிக்க முடியல. ஏன்னா இவருடைய மைண்டில் பையனுக்கு தானே கிடைக்கணும் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஏன்னா நிறைய இடத்துல இப்போவும் அப்படி தான் இருக்குது இல்லையா, பெண்ணுக்கு வந்து அந்த வரதட்சணை கொடுத்து கட்டி கொடுக்குறதோட விட்டுடுறாங்க. பெரும்பான்மையான பெண்கள் வந்து இந்த மாதிரி ஏன்னா அவங்களுக்கு தெரியுது அப்பா அம்மா எப்படி வளர்த்தாங்க, நமக்கு சீர் பண்ணுறது, ஒவ்வொரு தடையும் பண்ணுறது, இதெல்லாம் பார்க்குறாங்க. நாளைக்கு விதவையாகி அந்த பெண் வந்தாலே அந்த பெண்ணுடைய அண்ணனோ தம்பியோ தான் பார்த்துக்க போகிறாங்க. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சிட்டு அவங்க அதை கண்டுக்கிறது கிடையாது. பட் ஒரு சிலர் இப்படி எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ மேபி அந்த சகோதரருடைய நண்பர்கள், தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தைக்கு மட்டுமே கொடுக்கறத அவர் கண்ணு முன்னாடி பார்த்துருப்பார். ஸோ அவர் நம்பிட்டார் நமக்கும் இப்படி தான் வரும்ன்ட்டு. ஆனால் வேறு மாதிரி போனவுடனே அவரால் தாங்க முடியல. பாருங்கள், மனிதர்கள் எழுதிய சட்டப்படி அது சரியாகவே இருந்தாலும் அவருடைய மைண்டில் என்ன இருக்குதோ அதுக்கு அது தப்பாக இருந்தால் அவரால் தாங்கிக்க முடியல. ஸோ இதை யாருமே எதுவுமே பண்ண முடியாதே. ஸோ இப்போ ஏன்னா இப்போ ஒருத்தரை கொலை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா கொலை பண்ணதுக்கப்புறம் தண்டனை கிடைக்கும். ஆனால் கொலை பண்ணுற வரைக்கும் அவரை தடுக்க முடியாது, ஏன்னா அவர் கொலை பண்ண போகிறாருன்றது அவரை தவிர யாருக்குமே தெரியாது. ஸோ இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தியை கொலை பண்ணதை கூட யாராலையும் தடுக்க முடியலையே, ஏன்னா அந்த செகண்ட் வரையும் இப்படி நடக்கும்ன்றது யாருக்குமே தெரியாது கொலை பண்ணுறவங்களை தவிர. எப்படி வந்து அந்த கள்ள தொடர்பில் விழுறவங்க தன்னுடைய மனைவி அல்லது கணவன் இவ்வளவு நாள் நம்ம கூட இருந்தாங்க, அன்பாக இருந்தாங்க, இது எல்லாம் அந்த நேரம் அவங்க மைண்டுக்கே வராது. அவங்களுடைய மைண்டுக்கு வர்றதெல்லாம் அந்த நபரை அட்டஞ்சாகணும் அட்டஞ்சாகணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், கொலை கூட பண்ணுவேன் அப்படிங்கிறது தான் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த எண்ணங்கள் வந்து மேபி அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு போனாலோ அல்லது நாளைக்கு இவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை வந்தாலோ வேணால் அந்த எண்ணங்கள் வர ஆரம்பிக்குமே தவிர அது வரைக்கும் அந்த எண்ணங்களே வராது. அதே மாதிரி தானே இந்த கொலை செய்பவர்களுக்கு வந்து அந்த நேரம் வரக்கூடிய கோபம் இருக்குது பாருங்கள், அதுக்கு பழி வாங்கியே தீரணுன்றதை பற்றி மட்டும்தான் யோசிக்கணுமே தவிர இதுக்கப்புறம் இப்படி ஆனால் நமக்கு ஜெயிலுக்கு போவோமே அப்படிங்கிறதெல்லாம் அமைதியாக இருக்கும்போது தெரிஞ்சாலும் அந்த நேரம் அவங்களுக்கு அந்த எண்ணம் வராது இல்லை. அவங்க வந்து முட்டால் கிடையாது, பட் அந்த நேரம் அந்த எண்ணமே பிளாக் ஆகிடும். அவனை கொலை பண்ணணும், அதாவது அவனை பழி வாங்கணும் பழி வாங்கணும் பழி வாங்கணும், அது எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்ற
ஒரு நிலைமைக்கு அப்போ பாருங்கள் 60 வயது முதியவர் வந்து 22 வயசு பையனை கொலை பண்ணுறது வந்து நம்ம கற்பனைக்கு எட்டாமல் இருக்குது. அவனே அந்த 22 வயசு பையனை அவன் எதிர்பார்த்துருக்க மாட்டான், எதிர்பார்த்தனா அவன் ஈஸியாக தப்பிக்கலாம். ஆனால் எதிர்பார்க்காத அளவுக்கு அந்த மனது அவங்களை அடிமையாக்கி அந்த பாவத்தை செய்ய வைக்குது. ஸோ அதனால தான் நம்ம எல்லா வீடியோலையும் சொல்கிறது, காமத்தில் விழுந்தாலும் புத்தி வேலை செய்யாது, கோபத்தில் விழுந்தாலும் புத்தி வேலை செய்யாது. பற்று ரொம்ப ரொம்ப முக்கியமான எதிரி, இந்த பற்று அதில் விழுந்தாலும் புத்தி வேலை செய்யாது. பேராசை அகங்காரத்தில் விழுந்தாலும் புத்தி வேலை செய்யாது. ஸோ எல்லா விதமான பற்றுக்கும் இது பொருந்தும். மனிதர்கள் மேலே, சொத்து மேலே, என்னுடையது, என்னுடைய திறமை மேலே இந்த மாதிரி பற்று, அடுத்தது மொழி மேலே உள்ள பற்று, இது எல்லாமே உங்களுடைய புத்தியை வந்து குழப்பமடைய செய்யும். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தனுக்கு நான் தமிழன்ற ஒரு உணர்வு இருக்குது, போய் கர்நாடகா அல்லது வேறு ஏதோ ஒரு ஸ்டேட்லேயோ வேறு நாட்டிலையோ இருக்கிறாங்க அப்படின்னா, அங்கே ஒரு குறிப்பிட்ட நபர் எல்லோரையும் மட்டம் தட்டக்கூடிய ஒரு குணம் கொண்டவராக இருக்கலாம். அவன் அப்படி பண்ணும்போதெல்லாம் உங்களுடைய மைண்டில் என்ன ஆகுன்னா, தமிழன்றதுனால மட்டம் தட்டுறாங்க அல்லது கர்நாடகாக்காரனே இப்படி தான் இருப்பான், இப்படியே உங்களுடைய மைண்ட் யோசிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதே மாதிரி தான் ஜாதி பற்று, மதப்பற்று, இது எல்லாமே உங்களுடைய புத்தியை வேலை செய்ய விடாமல் பண்ணிடும். ஆனால் இந்த பற்றை தூண்ட வச்சு தான் அரசியல்லாம் நடக்கும், மொழி அரசியல், மத அரசியல், இன அரசியல் எல்லாமே. ஸோ அப்போ தான் நம்ம போராட்டம்லாம் பண்ணுறதுக்கு ஆட்களை கூட்ட முடியும். ஆனால் அப்படி கூடி போய் அந்த அப்படி நீங்கள் போராடுறதுக்கு நீங்களும் போகிறீங்க மனமும் வந்துன்னா, உங்கள் சவக்குழியை நோக்கி வேகமாக போயிட்டு இருக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. அந்த போராட்டத்தில் இருக்கிற அத்தனை பேரும் தான், ஆனால் யார் ரொம்ப கிட்ட நெருங்கிட்டாங்களோ அவங்க அங்கே மாட்டிக்குவாங்க. ஸோ ஒவ்வொரு போராட்டத்திலும் ஒரு 2-3 பேர் சாகுறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்காகவே விரிக்கப்பட்ட வலை அது, மற்றவர்கள் கண்டிப்பாக போக போக மாட்டுவாங்க. ஸோ இதில் இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும், என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கு தான் பற்று இல்லையா, நாய் மேலே பற்று, மரத்தின் மீது பற்று, சொத்தின் மீது பற்று, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. இன்னொருத்தர் எதுவுமே இல்லையா, அவர் ஏன் மாட்டுறாரு அப்படின்னா, அங்கே ஒரு அநியாயம் நடக்குது, அது நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம், சொல்கிறதே அங்கே பிரச்சனையாகுது. நம்ம ஏற்கனவே கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், ஒரு சகோதரியை வந்து அந்த சகோதரி ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு ஒரு வார்த்தை தான் கேட்குறாங்க. ஸோ அந்த ஊர் ஃபுல்லாகவே ஒரு ஜாதி, கிராமத்திலாம் அப்படி தான் இருக்கும் இல்லையா, ஸோ ஒரு ஜாதிக்காரங்க இருக்கிற ஊர் அது, அதில் இவங்க மட்டும் வேறு ஜாதிக்காரங்க. ஸோ அப்போ ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்க, சொன்னோன்னே ரொம்ப அசிங்கசிங்கமாக பெண்களே தான் அசிங்கசிங்கமாக திட்டுறாங்க இந்த பெண்ணை, காலேஜ் படிக்கிற பெண்ணை. அதுவும் எப்படின்னா, அந்த பெண்ணுடைய உடல் அங்கங்களை வச்சு, கெட்ட வார்த்தையெல்லாம் அப்படி தானே இருக்கும். ஸோ அப்படி திட்டுறாங்க. ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து அதை நினச்சி நினச்சி அப்படி ஒரு கோபம் வருது, பேனிக் அட்டாக் வருது. அந்த பெண்ணு குளிக்கக்கூட இல்லை, ஏன்னா குளிக்க போனாலே அந்த பெண்ணுடைய உடல் அங்கங்களை பார்த்தாலே அவங்க திட்டினது தான் ஞாபகம் வருது. அப்படியே உடம்புலாம் நடுங்க ஆரம்பிக்குது, நைட்டு தூங்கும்போது அந்த நினைப்பு வந்தால் கூட அப்படியே உடம்பு ஃபிட்ஸ் வர மாதிரி நடுங்க ஆரம்பிக்குமா. ஸோ அப்போ இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா, தீண்டாமை பற்றி நாம் வந்து நிறைய கொடுமைகளை பற்றி கேட்டிருக்கிறோம், அது உண்மையும் கூட நடக்குது தான், நிறையா நடக்குது. குறிப்பாக மற்ற மாநிலங்களில், ஒரு சில மாநிலங்களில், வடநாடு போன்ற மாநிலங்களில் நிறைய இடங்களில் அது நடக்குது. ஆனால் இது வந்து மனிதனுடைய ஆன்மபலம் குறையும் பொழுது தான் இது பிரச்சனையை கொடுத்ததே தவிர, ஆன்மபலம் அதிகமாக இருக்கும் பொழுது இந்த ஜாதி பிரிவுகள் எந்த பிரச்சனையும் யாருக்குமே கொடுக்கல. ஸோ ஆத்மசக்தி நிரம்பி இருக்கும்போது எப்படி இருப்போம்னா, அன்பாக இருப்போம். எல்லாருமே, எல்லா ஜாதிக்காரங்களுமே அன்பாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்க அந்த ஜாதிக்காரங்க அதை வேலையை வைத்து அது ஒரு ஜாதி இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி இந்த வேலையை செஞ்சோன்னா அவனை மோசமான அர்த்தணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல், இன்னும் கேட்டிங்கன்னா, ராஜா தன் நாட்டு மக்கள் அனைவரையும் தன்னுடைய குழந்தைகளாக நினைப்பாங்களாம், அப்போ எப்படி இருப்பாங்கன்னு யோசிச்சுப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து இந்த ஜாதி பிரிவு பிரச்சனை கொடுக்கல. எப்போ ஆத்மா சக்தி இழக்குதோ, நாய் மேலே கூட பற்று வைக்கிற அளவுக்கு சக்தி இழக்குதோ, அந்த நேரத்தில் தான் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வெடிக்குது. ஸோ குறிப்பாக வந்து அந்த மேல் ஜாதி பையனோ அல்லது பொண்ணோ, கீழ் ஜாதி பொண்ணோ அல்லது பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் ஆணவ படுகொலைன்றது வந்து நிறைய இடங்களில் நடக்குது. ஆனால் இதுக்கு வந்து ஜாதி தான் காரணம் அப்படின்னா, நாயை கல்லால் அடித்ததுக்கே கொலை பண்ணுறானே, அங்கே அது எந்த ஜாதி எதுவுமே பார்க்கலையே. உண்மையிலே பார்த்திங்கன்னா ரெண்டுத்துக்கும் ஒன்று தான் காரணம், பற்று தான் காரணம். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஜாதி மேலே ஒரு உள்ள பற்று, தன்னை உயர்வாகவும் நினைக்கிறாங்க. அப்போ
மற்றவர்கள் அல்லது ரொம்ப தாழ்த்தப்பட்டவர்கள் வந்து நம்ம வீட்டு பையனையோ பெண்ணையோ அழைச்சிட்டு போகிறதை வந்து அவங்களால தாங்கிக்க முடியல. அது உண்மையிலே பற்றுறது. ஸோ அந்த பற்று அதிகமாகுதுன்னா என்ன அர்த்தம், அவங்க ரொம்ப பலகீனமாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ ரொம்ப பலகீனமாக இருக்கும்பொழுது என்ன வேணாலும் பண்ணுவாங்க. இல்லை எப்படி அந்த நாயை கல்லால் அடித்தா அவன் என்ன வேணாலும் பண்ணுறான். அங்கே வந்து நீங்கள் வேறு எந்த ரீசனும் சொல்ல முடியாது, அங்கே ஜாதியோ பணமோ. ஏன்னா அவனை கொலை பண்ண வந்து இவங்களோட உயர்ந்த ஜாதியாகவும் இருக்கலாம், பெரிய பணக்காரனாகவும் இருக்கலாம். ஸோ இதில் சொன்ன சம்பவங்கள் வச்சு பார்க்கும்போது எல்லாருமே கொல்லப்பட்டவர்கள் தான் பணக்காரர்களாகவும் எல்லா விதத்திலும் உயர்ந்தவர்களாகவும் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஜாதி மாதிரி திருமணம் செஞ்சு அதுக்காக கொலை நடக்கிறது வந்து எல்லா இடத்துலையும் நடக்கிறது இல்லை. ஸோ ஒரு சில ஏரியாக்களில், குறிப்பாக ஒரு சில கிராமங்கள் அந்த மாதிரி இடங்களில் தான் இது நடக்குது. அப்படினாலே என்ன அர்த்தம், அவங்க ரொம்ப பலகீனமாக இருக்கிறாங்க. ஸோ அந்த இடத்தில் இந்த மாதிரி நாம் லவ் பண்ணாமல் இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஏன்னா கொலை பண்ண பிறகு தான் சட்டம் வரும், அது வரைக்கும் என்ன பாதுகாப்பு? உயிரே போனதுக்கப்புறம் சட்டம் வந்து என்ன பிரயோஜனம்? ஏன்னா காதலும் பற்று தான். ஸோ பற்றுனால தான் பிரச்சனையே. ஸோ பற்றே இல்லை அப்படின்னா நம்ம தப்பிச்சிடுவோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, லவ் பண்ணால் கொலையே பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு தான் அவங்க லவ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அந்த இடம் அந்த மாதிரி ஏரியான்னு. அதையும் மீறி அவங்க லவ் பண்ணுறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இவங்க பலகீனமாக இருக்கிறாங்கன்னு பாருங்கள். ஸோ அப்படிப்பட்ட பலகீனமாக இருக்கிறவங்களைத்தான் அங்கே பிறப்பாங்களே அந்த தண்டனை, அதாவது அவங்க அவங்களுக்குள்ளே அந்த பற்று வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் அதையும் மீறி அவங்க பற்றை வெளிப்படுத்தும் போது லவ்வாக அவங்களுக்கு உடனடியாக அங்கே தண்டனை கிடைக்குது. ஆனால் வெளியில் உள்ள சட்டப்படி பார்த்திங்கன்னா அவங்க பண்ணது தப்பு கிடையாது தான், ஆனால் அந்த ஏரியாவுடைய வழக்கத்தின்படி அது தப்பாக இருக்குது. அதையும் மீறி நான் இப்படி இருப்பேன் அப்படின்னும் பொழுது அது பிரச்சனையை கொடுக்குது. ஆக்சுவலாக கொலையே நடக்காட்டினா கூட அந்த குடும்பத்தை விட்டு தள்ளி வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய இடங்களில் நடக்குது. ஸோ அப்போ ஒரு சென்சிட்டிவான ஏரியா அப்படின்னா அது பலகீனமான ஏரியான்னு அர்த்தம். சென்சிட்டிவ்னாலே அதான் அர்த்தம் இல்லையா. அங்கே பலகீனமானவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸ்லைட்டாக கோபம் வந்தாலே அருவாளை தூக்குறாங்கன்னு அர்த்தம், அந்தளவுக்கு பலகீனமாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம், அவங்க பலசாலிங்க, அவங்க வீரம், அதை பெருமையாக வேற சொல்லிக்குவாங்களே. எங்கள் ஜாதியெல்லாம் சாதாரண ஆள் கிடையாது, எங்கள் ஜாதி பொண்ணு கையை வச்சு கையை தொட்டவன் கை இருக்காது அப்படி இப்படின்னு பாட்டெல்லாம் பாடி ஏற்றி வேற விடக்கூடிய காலகட்டத்தில் நாம் இப்போ இருக்கிறோம். அதே மாதிரி தான் இப்போ இந்த நாய் பிரச்சனைக்கு ஒன்று சொல்கிறோம், அதை கேட்காம நம்மக்கிட்ட அவங்க சண்டைக்கு வராங்க அப்படின்னா அவங்க பலகீனமாக இருக்கிறாங்க. ரொம்ப தூண்டிட்டோன்னா என்ன வேணாலும் பண்ணுவாங்க, கொலை கூட பண்ணுவாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நாம் அமைதியாக இருக்கணும். இருந்தாலும் நமக்கு பிடிக்கலை, நமக்கு டிஸ்டர்ப் ஆகுது, அந்த இடத்த விட்டு போயிட வேண்டியதுதான், வேறு வழி கிடையாது. ஸோ இது பார்த்திங்கன்னா பைபிளில் வந்து ஒரு கதையில் ஏசாயா யாக்கோபு அப்படின்னு சகோதரர்கள் இருப்பாங்க. அதில் பெரிய பையன் ஏசாயாவை தான் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த அப்பா மரணப்படுக்கையில் இருக்கும்போது ஆசீர்வாதம் கொடுக்கணும்னு பெரிய பையனை அவருக்கு பிடிச்ச அந்த கறி சமைச்சு எடுத்துகிட்டு வர சொல்லுவார். அம்மாவுக்கு வந்து சின்ன பையனை பிடிக்கும், அதனால் அம்மா சொல்லுவாங்க, நான் சொல்கிற மாதிரி அப்பாவுக்கு சரியாக கண்ணு தெரியாது, அதனால் நான் சொல்கிற மாதிரி நீ பிடிச்சி எடுத்துகிட்டு வா கடாவை, நான் வந்து அவருக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு கொடுக்குறேன், நீ எடுத்துகிட்டு போ, பெரிய பையன் நினச்சிட்டு உனக்கு ஆசீர்வாதம் பண்ணிவிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி போய் ஆசீர்வாதத்தை வாங்கிடுறான். இது தெரிஞ்சிருது பெரிய பையனுக்கு, அவ்வளோ கோபம் வருது, கொலை வெறி வருது அவனுக்கு அப்படிங்கிற விஷயம் அம்மாவுக்கு தெரியுது. மற்றபடி நேரடியாக வந்து சண்டை போடலாம் அவன் யாருக்கிட்டையும். அந்த விஷயம் தெரிஞ்சவொடனே அம்மா சொல்கிறாங்க சின்ன பையன்கிட்ட, நீ போய் மாமா ஊருக்கு போயிடு, உங்கள் அண்ணன் கோபமாக இருக்கிறான், அவன் கோபம் தணிஞ்ச பிறகு நான் அவனை கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்வாங்க. ஸோ இதுதான் பைபிள் கொடுக்குற தீர்வு, போய் சண்டை போடுறது கிடையாது. அப்போ யோசிச்சுப்பாங்களா, அதே பைபிளில் வந்து கடவுள் இருக்கிறார், கடவுள் வந்து கொலை பண்ண சொன்னார், அதெல்லாம் இருக்குது. அப்போ சொந்த அண்ணன் கோபப்பட்டதுக்கே ஊரை விட்டு போன்னு சொல்கிற கடவுள் கொலை பண்ண சொல்லுவாரா? யோசிச்சு பாருங்கள். ஸோ அப்போ அங்கே ஏதோ ஒன்று இடிக்குது, ஏதோ ஒன்று கலப்படமாக இருக்குது, அல்லது நமக்கு புரியாத ஏதோ ஒன்று அங்கே சூக்ஷ்மமாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ எனக்கு வந்து ஒரு விஷயம் பிடிக்கல, ஆனாலும் அதை தான் பண்ணுவேன்னு ஒருத்தர் வலுக்கட்டாயமாக இருக்கிறார் அப்படின்னா அது என்னுடைய பாவம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த பாவத்துக்கான காணிக்கை என்ன, அந்த இடத்த விட்டு நீங்கள் வேறு இடத்துக்கு, இப்போ சொந்த வீடு இருந்துச்சுன்னா அதை வாடகை விட்டுட்டு நீங்கள் வேறு இடத்துக்கு போய்க்கலாம்.
ஆனால் உங்கள் அகங்காரம் இருக்கும் பாருங்கள், நான் எதுக்கிட்ட என் சொந்த வீட்டை விட்டு போகணும், அவன் வாடகைக்கு தானே இருக்கிறான், அவனுக்கு பயந்துட்டு சொந்த வீட்டை விட்டு நான் போகணுமா அப்படின்னு உங்களுக்கு தோணுது பாருங்கள், அந்த எண்ணம் தான் நீங்கள் செய்த பாவத்துக்கு தண்டனையை வாங்கி கொடுக்க போகுது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. ஸோ தீண்டாமையினால் பலவிதமான பிரச்சனைகள் நடக்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ, அதே தீண்டாமையை பயன்படுத்தி பல பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் விடுபடவும் முடியும். அது எப்படி அப்படின்னா, இப்போ இது இந்த ஜாதி, ஜாதியை வைத்து குணம், அது எல்லாம் வந்து இப்போ ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறது டவுட்டு தான். ஏன்னா எல்லாமே கலந்துருச்சு, ஆனாலும் ஜாதி இருக்குது. அந்த ஜாதியை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அந்த பலகீனம் இல்லையா, ஒருத்தர் பலகீனமாக இருந்தால், பலகீனமாக இருக்கிறவங்க அவங்க எந்த ஜாதியாக இருக்கட்டும் எந்த மதமாக இருக்கட்டும் அவங்க தாழ்ந்தவர்கள்னு புரிஞ்சுக்கணும், அல்லது தாழ்ந்த ஜாதின்னு புரிஞ்சுக்கணும். அவங்கள விட்டு நீங்கள் விலகி இருக்கிறதும் உங்களுக்கு சேஃப்டி. ஸோ இப்போ நீங்கள் தான் விலகி இருக்கணும், அவங்க தாழ்ந்தவர்கள்னால உங்களை விட்டு அவங்க போக மாட்டாங்க, தேடி வந்து உங்ககிட்ட வம்பு வளர்ப்பாங்க, அதனால தான் அவங்க தாழ்ந்தவர்கள். இப்போ உயர்ந்தவர்கள் நீங்கள் எப்படி நிரூபிக்கணும், நீங்கள் தான் விலகி போகணும். நமக்கு எந்த விதத்தில் துக்கம் கொடுத்தாலும், சின்னதாக துக்கம் கொடுத்தாலும், அல்லது வெளியில் நம்மை பற்றி தப்பாக பேசினாலும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, அவங்க தாழ்ந்த ஜாதி, அவங்கக்கிட்டேருந்து விலகி போகணுன்றது மட்டும் இல்லை, அவங்க தாழ்ந்த ஜாதி அவங்க அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. தாழ்ந்தவர்கள் தாழ்ந்த குணத்தை தான் வெளிப்படுத்துவார்கள், அதாவது தாழ்ந்த குணத்தை வெளிப்படுத்துவதால் அவங்க தாழ்ந்தவர்கள், ஆனால் நான் உயர்ந்தவன், உயர்ந்த குணத்தை வெளிப்படுத்துவேன். ஸோ தமிழில் ஒன்று சொல்லுவாங்க, துஷ்டனை கண்டால் தூர விலகு இல்லையா, துர்குணம் கொண்டவனை கண்டால் தூர விலகுங்கள். அது யாராக இருந்தாலும் சரி, அது உங்கள் குடும்பத்தை சார்ந்தவராகவே இருந்தாலும் சரி இல்லையா, குடும்பத்தை சார்ந்தவர்கள்னால தான் கொலை எல்லாம் சொத்துக்காக நடக்குது, அவங்கக்கிட்ட இருந்தும் விலகி போயிடுங்க. ஆனால் அப்போ எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காமல் போயிடுமே அப்படிங்கிற எண்ணம் தான் நாளைக்கு உங்கள் உயிரே எடுக்கும்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு விலகி போங்க. உண்மையில் உங்களுக்கு கிடைக்கணும்னா, கிடைக்கிறதாக இருந்தால் அந்த மாதிரி நபர் உங்களுக்கு பிறந்தே இருக்க மாட்டாங்க, அதாவது உங்கள் கூட பிறந்தே இருக்க மாட்டாங்க. அப்படி பிறந்திருக்கிறாங்க அப்படின்னாலே அது உங்களுக்கு கிடையாதுன்னு புரிஞ்சுக்கோங்க. அது எல்லா சட்டத்தின்படி உங்களுக்கு ஆதரவாக இருந்தாலும், கடவுளின் சட்டத்தின்படி அது உங்களது கிடையாது, முடிஞ்சு போச்சுன்னு புரிஞ்சுக்கணும். அதுதான் இறைவன் சொல்வார், நடப்பது அனைத்தும் நன்மைக்கே அப்படியே ஏற்றுக்கொள், ஏற்றுக்கிட்டால் பிரச்சனை கிடையாது. எனக்கு எதுவுமே கிடையாது, வெறும் ஆத்மா. இப்போ இந்த பணக்கார அப்பாவை உடம்பில் பூந்ததுனால நான் பணக்காரன். ஒருவேளை ஏழை உடம்புக்குள்ளே பூந்திருந்தா, ஏழைக்கு குழந்தையாக பிறந்திருந்தா, அதே ஆத்மா தான் இல்லையா? ஸோ இப்போ பணக்காரன் உடம்பில் பூந்தாலும் உங்களுக்கு எந்த அளவுக்கு புண்ணிய கணக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் அந்த பணக்கார அப்பாவுடைய சொத்தை உங்களால் அனுபவிக்க முடியும். புண்ணிய கணக்கு தீர்ந்தவுடன் உங்கள் கூட பிறந்தவர்களோ அல்லது சம்மந்தமே இல்லாத ஒருத்தரோ கூட அதை அபகரிச்சுட்டு போயிடலாம். கடவுளே கற்றுக் கொடுக்குற ஒரு தீண்டாமை இருக்குது, அதை ஃபாலோ பண்ணால் எந்த பிரச்சனையும் வராது. தானாக இப்போ அந்த நாய் கொலைக்குது அப்படின்னா, அது முதல்ல உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகவே இருக்காது. அடுத்தது உங்கள் நாயை ஒருத்தர் கல்லால் அடித்தா அதுவுமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது, நீங்கள் அமைதியாக இருப்பீங்க. யார் வீட்டு நாயோ யாரோ அடித்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்குமே தவிர, உங்கள் வீட்டு நாயை அடித்த மாதிரியோ உங்களுக்கு உணர்வு இருக்காது. ஸோ அது என்ன தீண்டாமைன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, அது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையிலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். யோசிச்சு பாருங்கள், நீங்கள் வந்து சின்ன வயசில், அதாவது பெரியதான பிறகு, ஆண்கள் பார்த்திங்கன்னா ரோட்டில் போகிற பெண்களே உடம்பை தான் பார்க்குறாங்க முகத்தை விட. ஆனால் சின்ன வயசுலலாம் பார்த்திங்கன்னா, நீங்கள் ஆப்போசிட் செக்ஸ் கூட பேசுகிறீங்க அப்படின்னா முகத்தை மட்டும்தான் பார்ப்பீங்க. ரொம்ப சின்ன வயசில் சொல்கிறேன், முகத்தை தான் பார்ப்பீங்களே. அப்போ பேசினவங்களுக்கெல்லாம் உடம்பே கிடையாதான், உடம்பு இருந்துச்சு தான். ஆனால் இயல்பாகவே உங்களுக்கு வந்து உடம்பை பார்க்கணுன்ற அந்த எண்ணம் கூட வரவே இல்லை. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சினிமா பாட்டெலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா, அந்த பெண்களுடைய உடலை வர்ணிக்க வர்ணிக்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விஷம் போக, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க அந்த மாதிரி பெண்களுடைய உடலை பற்றி பேசுறது பார்க்குறது இதெல்லாம் கேட்க கேட்க கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அந்த விஷம் போகி, பல வருடம் கழித்து தான் அதுவும் நீங்கள் திருட்டுத்தனமாக தான் பார்ப்பீங்க. டைரெக்டாக கூட பார்க்க மாட்டேன், அப்படி தெரியாமல் டக்குன்னு பார்த்துட்டு இப்படி திருப்பிடுங்க. இப்படி இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு நீங்கள் அடிமையாக அடிமையாக ஒரு டைமுக்கு அப்புறம் உலகமே உங்களை பார்த்தாலும் நீங்கள் கண்டுக்காமல் பெண்களுடைய உடம்பை பார்த்துட்ருப்பீங்க, நம்ம மானம் போதும்னு கூட தெரியாமல். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் முகத்தை விட சத்தியமாக உடல் வந்து அழகு கிடையாது.
ஆனால் இந்த இது வந்து சின்ன வயசில் வந்து குழந்தைங்களுக்கு இயல்பாகவே தெரியும். ஆனால் சினிமான்ற சாத்தான் வந்து உடல்லையே ஏதோ ஒரு அழகு இருக்கிற மாதிரி பாடல்கள், கேமரா க்ளோஸ்அப்பில் காட்டுறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணி 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 ஏதோ இருக்குது பிள்ளை இருக்குது அப்படின்னு மனிதனுடைய மனதை விஷத்தினால் நிரப்பிடுச்சு. ஆனால் முகம் மட்டுமே பார்த்து பேசக்கூடிய பழக்கம் இருக்கும் பொழுது ஒருத்தரோட பேசும்போது கிடைக்கிற சந்தோஷம், உடலை பார்க்குற பழக்கத்துக்கு அடிமையான பிறகு உங்களுக்கு உடலை பார்த்தால் மட்டுமே சந்தோஷம் கிடைக்கும். அந்த சந்தோஷம் கூட முகம் பார்த்து பேசும்பொழுது இருந்த சந்தோஷத்தோடு ஒப்பிடும் பொழுது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதுதான் முக்கியமான காரணம். பல வருஷம் லவ் பண்ணவங்க, டீசெண்டாக லவ் பண்ணவங்க, காமம் இதெல்லாம் இல்லாமலே லவ் பண்ணவங்க, திருமணம் ஆன சில நாட்கள்லே வந்து அந்த கவர்ச்சி போயிடும். நிறைய பேர் டைவர்ஸே பண்ணிட்டு போயிடுறாங்க. ஒரு தடவை சீமான் அவர்கள் வந்து பா ரஞ்சித் அந்த தாழ்ந்த ஜாதிக்காக ஏதோ ஒன்று பேசும்போது, எவ்வளோ நாளைக்கு இதை பேசிக்கிட்டே இருப்ப, உன்னை தொட்டாதான் தீட்டு, என்னை பார்த்தாலே தீட்டு அப்படின்ட்டு ஒரு ஸ்பீச் கொடுத்தார். ஆனால் அவர் எந்த அர்த்தத்தில் சொன்னாரோ, கடவுள் உண்மையிலே பார்த்தாலே தீட்டு அப்படின்னு சொல்கிறார். எதை பார்த்தால் தீட்டு? அதாவது ஒரு ஒரு குணா அப்படின்ற ஒரு கமலாசன் படத்தில் வந்து என் மூஞ்சி அசிங்கம், இது அப்போ மூஞ்சை ஒட்டி வச்சிட்டான் அப்படின்ட்டு சூப்பராக நடித்து ஒரு டைலாக் வரும். கடவுள் அதான் சொல்கிறார், உண்மையிலே இப்போ உங்கள் உடம்பு வந்து காமத்தினால் உருவாங்கின அசிங்கமான உடல், அதனால் அதை பார்க்காதீங்க அப்படிங்கிற இல்லையா. இப்போ சின்ன வயசில் வந்து முகம் மட்டுமே பார்த்து பேசக்கூடிய பழக்கம் இருக்கும்போது உடலை பார்க்காதது காரணம் அது ஒரு ஒரு அசிங்கமான விஷயமாகத்தான் இயல்பாகவே உங்களுக்கு தோன்றியது. ஆனால் அசிங்கத்திலையும் ஏதோ ஒன்று இருக்குதுன்னு இந்த சினிமா மயக்கி உங்கள் புத்தியை கெடுத்துருச்சு. ஸோ முந்தைய தலைமுறை வரைக்கும் பெண்கள் வந்து குறிப்பாக சாரி கட்டுற பெண்கள் பார்த்திங்கன்னா தன்னுடைய ட்ரெஸ் அடிக்கடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, உடல் அசிங்கம், அது வெளியில் தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் அவங்க வந்து சேலையினால் மறைச்சாங்க. ஆனால் இன்றைக்கி அது ஏதோ ஒரு கவர்ச்சிகரமான விஷயம் அப்படின்னு பெண்களே நம்புகிற காரணத்தினால உடல் தெரிகிற மாதிரியே ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணி போடுறாங்க. ஆனால் உண்மையில் உடல் மட்டும் அசிங்கம் இல்லை, முகம் கூட அசிங்கம் அப்படிங்கிறது நம்மை அறியாமல் தெரிஞ்சிருக்கிறதுனால தான் சின்ன வயசில் எதிர்ப்பாளர்களோடு பேசும் பொழுது நாம் முகத்தை பார்த்து பேச மாட்டோம். குறிப்பாக சம வயது உடையவர்களை பார்த்து பேசும்பொழுது முகத்தை பார்க்க மாட்டோம். அப்படி ஸ்லைட்டாக பார்த்து டக்குன்னு குனிஞ்சுக்கும். நம்மை அறியாமல் ஏதோ ஒன்று டிஸ்டர்ப் ஆகுது, ஏதோ ஒன்று தப்பாக இருக்குதுன்னு நமக்கு தெரிகிற காரணத்தினால தான் அங்கே முகத்தை குனிறோம். ஸோ அதனால் கடவுள் சொல்கிறார், முகத்தையும் பார்க்காதே, முகத்தையும் தீண்டாதே, கண்ணினால் கையினால் கிடையாது. சீமான் சொன்ன மாதிரி பார்த்தாலே தீட்டு முகம். யாரை பார்த்தா தீட்டு? யாரை பார்த்தாலும் தீட்டு. உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களை பார்த்தாலும் சரி, ஏன் உங்களையே உங்கள் முகத்தை உங்கள் கண்ணாடியில் பார்த்தாலே தீட்டு. அப்போ என்ன பண்ணுறது? கண்ணை மூடிக்கிட்டே வாழறது? ஆமாம், கண்ணை மூடிட்டு தான் வாழணும். ஆனால் மூன்றாவது கண்ணை திறந்து பார்க்கணும். எதை பார்க்கணும்? இந்த அசிங்கமான உடலை இயக்கக்கூடிய அழிவற்ற ஆத்மாவை பார்க்கணும். அதாவது உயிர், அது புருவமத்தில் நட்சத்திரமாக ஜொலிக்கிறதுனால்தான் இங்கே பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. ஸோ அந்த ஆத்மாவை மட்டும் பாருங்கள் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். அது உடனடியாக வராது, ஏன்னா அது புத்தினால் பார்க்குறது. கண்ணினால் பார்த்தா உடம்பு தான் தெரியும், ஆனால் உங்களுக்கு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா தான் தெரியணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? புத்தினால் பூர்வத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கக்கூடிய அந்த உயிர் தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது. இது இது ஒரு ஜட சிலை, அவ்வளோதான். இப்போ கோயிலில் வந்து சாமியை அபிஷேகம் பண்ணுறாங்க, அப்போ எப்போ என்ன நினச்சிட்டு அபிஷேகம் பண்ணுறாங்க, அது வெறும் சிலை தான், ஆனால் அதுக்குள்ளே சாமி இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு பண்ணுறாங்க. ஸோ அங்கே உடல் மேலே கவனம் போகாது, உடல் அழகாக இருக்குதா இதை பற்றிலாம் கவனம் போகாது. அதே மாதிரி தான் நீங்களே குளிக்கும் பொழுது கூட இது வெறும் ஜட சிலை, இதில் ஆத்மா இருக்குது, உயிரோட்டமாக அது ஒன்று தான் இருக்குது. ஸோ இந்த சிலைக்கு நான் அபிஷேகம் பண்ணுறேன் அப்படின்ற எண்ணம் தான் இருக்குமே தவிர, இது என்னுடைய உடல் அப்படிங்கிற எண்ணமே வரக்கூடாது. அப்போ நான் வெறும் ஒளிப்புள்ளியாக இருக்கிறேன். ஆணாக இருந்தாலும் ஆத்மா ஒளிப்புள்ளியாக தான் இருக்கும், பெண்ணாக இருந்தாலும் ஒளிப்புள்ளியாக தான் இருக்கும், ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆணாக இருக்கக்கூடிய ஆத்மா அடுத்த ஜென்மத்தில்
பெண் உடலை எடுத்து பெண்ணாக மாறும், அடுத்த ஜென்மத்தில் ஆண் உடலை எடுத்து ஆணாக மாறும். மாறி மாறி அந்த ஒரு ஒளிப்புள்ளி தான் இருக்குது. அதை மட்டுமே நீங்கள் பார்க்க தெரிந்தால் ஆண் பெண் அப்படிங்கிற அந்த சரீர கவர்ச்சியும் எதிர்பால் ஈர்ப்பும் சுத்தமாகவும் போயிடும். ஆனால் இதுக்கு நீங்கள் பயிற்சி பண்ண பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஒரு டைமில் சுத்தமாகவும் போயிடும். ஆனால் இந்த பயிற்சியை நீங்கள் தீவிரமாக பண்ணும் பொழுது தான் ஆத்மாவை பார்க்க விடாமல் உடலை பாரு பாருன்னு சொல்கிற மாதிரி நபர்கள் உங்கள் தொடர்பில் வருவாங்க. ஏன்னா இது ஒரு மறைமுகமான யுத்தம். இப்படி வெறும் ஆத்மாவை பார்ப்பது 5000 வருடம் முன்பு பாரதத்தில் இயல்பான ஒன்றாக இருந்தது. பாரதம் மட்டும்தான் அப்போ இந்த பூமியில் கடல் மட்டத்திற்கு மேல் இருந்தது, சொர்க்கமாக இருந்தது. நாம் ஆத்மாவை பார்த்ததுனால தான் அது சொர்க்கமாக இருந்தது. நாம் தேவதைகளாக இருந்தோம், அந்த தேவதைகளைத்தான் இன்றைக்கி இந்துக்கள் கோயில் கட்டி கும்பிட்றோம். பாருங்கள், அந்த தேவதைகளுடைய முகத்தை பார்க்கும்போது நமக்கு ஏதாவது தோணுதா? பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குது இல்லையா? அதுதான் அந்த பரிசுத்தம். ஏன்னா அவங்களுக்கு காமம்னா என்னென்ன தெரியாது. ஆத்மாவை மட்டும் பார்க்குறவங்களுக்கு எப்படி காமம் வரும்? உடலை பார்த்தால் தானே காமமே வரும். ஸோ அது அங்கே காமம்னா என்னென்னு தெரியாது. குழந்தையை எப்படி பிறக்கணும்னா, கணவன மனைவி நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கருவருவால் காமமே இல்லாமல் நடக்கிற விஷயம் அது. கொஞ்சம் கூட சலனம் கூட ஆக மாட்டாங்க, ஆனால் இருக்கிறதுலே ரொம்ப அழகாக இருப்பாங்க தேவதைகள். அவ்வளோ பரிசுத்தமாக இருந்ததுனால தான் அவங்கள நாம் இன்றைக்கி கோயில் கட்டி கும்பிட்றோம். ஆனால் அப்படி பரிசுத்தமாக இருந்ததே நாம தான், அப்படி இருந்த நாம தான் மறுஜென்மம் எடுத்து எடுத்து 2500 வருடம் கழித்து கொஞ்சம் கொஞ்சமாக காமம் கோபமெல்லாம் வர ஆரம்பிச்சது. காரணம், நான் ஆத்மான்றதை மறந்து உடலை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், நம்மையும் உடல்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டோம். அதனால தான் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் எல்லாம் வர ஆரம்பிச்சது. அதிலும் குறிப்பாக பற்று பலகீனமாக ஆரம்பிக்குது ஆத்மா. ஸோ ஆத்மா பலகீனமாகிறது ஏன் சொல்கிறோம்? நான் ஆத்மான்றதே மறந்துடுது. அப்போ வெளியில் உள்ள எதையெல்லாம் பார்க்குதோ அது மேலே எல்லாம் பற்று வருது. எதன் மேலெல்லாம் பற்று வருதோ அதுலேயே அதோடைய கவனம் இருந்துக்கிட்டே இருக்குது, அதோடைய பார்வை இருந்துக்கிட்டே இருக்குது. என்னுடையது என்னுடையதுன்னு பிடிச்சி வச்சுக்கணும்னு நினைக்கிது. அப்போ அதுக்கிட்டேருந்து அபகரிக்கப்படும் பொழுது குழந்தையாக இருக்கும்போது அழுவுது, பெருசான கொலையே பண்ணுது. அதுதான் நான் ஆரம்பத்தில் சொன்ன சம்பவங்களுக்கான உண்மையான காரணம். அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அவங்க தங்களையே வெறும் ஒலியாகவே தான் நினைப்பாங்க. உடலில் இருக்கிறன்னு தெரிஞ்சாலும் அந்த உடலை இயக்கிறவன் தான் நானே தவிர அந்த உடல் நான் கிடையாது. அது எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கார். காரை ஓட்டுற டிரைவர் வேறு, காரு வேறு இல்லையா? காரின் ஒரு அங்கம் கிடையாது டிரைவர். ஆனால் அந்த கார் அவர் கட்டுப்பாட்டில் இருக்குது. அது மாதிரி இந்த உடலின் அங்கம் கிடையாது ஆத்மா. ஆத்மாவுடைய கட்டுப்பாட்டில் உடல் இருக்குது அப்படின்ற ஒரு உணர்வு இருக்கும். ஒவ்வொருத்தரையும் ஆத்மான்னு பார்ப்பாங்க. ஸோ ஆத்மான்ற உணர்வில் இருக்கும் பொழுதே ஆனந்தமாக இருக்கும். ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் அது. ஸோ ஆத்மாவிலேயே அவங்களுடைய கவனம் இருக்கிறதுனால அந்த ஆனந்தத்தை நிரந்தரமாக அனுபவம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, மற்றவர்களையும் ஆத்மான்னு பார்க்குறாங்களையோ அது அவ்வளவு ஆனந்தத்தை கொடுக்கும். இப்போ சொல்கிறோம் இல்லையா, உடலை பார்க்க இருக்கிறதுனால ஒரு போதை வருது, அதை விட ஆனந்தம் முகத்தை மட்டும் பார்த்து பேசுகிற பழக்கம் இருக்கும்பொழுது இருந்தது. ஸோ அதுலேயும் லவ் இதெல்லாம் இல்லாமல் விலகி பேசும்போது இன்னும் ஒரு ஆனந்தம் இருக்கும். ஸோ அந்த ஆனந்தம் வந்து ரொம்ப சுத்தமான ஆனந்தம், அதை விட கோடி மடங்கு சுத்தமான மிக உயர்ந்த அதிகமான ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது. வெறும் ஆத்மாவை மட்டும் பார்த்து பேசும்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதற்காகத்தான் இறைவன் இந்த தீண்டாமையை கற்றுக் கொடுக்குறார். வெறும் ஆத்மா நான், இந்த உடல் கூட நான் கிடையாது, தற்காலிகமாக இதில் இருக்கிறேன். அதனால் எதன் மீதும் பற்று வராது. இப்போ நீங்கள் ஒன்றத்தை பார்த்துக்கிட்டே இருந்தால் தான் பற்று வரும். அதனால தான் கண்கள் மிகப்பெரிய எதிரின்றார். இப்போ இந்த நாய் மேலே கல் அடித்தது இதெல்லாம் கண் இருந்து பார்த்ததுனால தானே பிரச்சனை. அந்த நாயை பார்த்துக்கிட்டே இருந்ததுனால்தான் அவனுக்கு அவ்வளோ பற்றும் வந்தது. அதுவும் அவன் வீட்டு நாய் மேலே பற்று வந்தாலும் பரவாயில்ல, தெருவில் இருக்கிற நாய்க்கு சாப்பாடு போட்டு அதுக்கே அவருக்கு அவ்வளோ பற்று. யோசிச்சு பாருங்கள், ஜீவகாருண்யம் அது ஒரு கடவுளை அடையக்கூடிய வழி அதுன்றாங்க. அவனை கொலக்காரன ஆக்கிற வழியே ஜீவகாருண்யமாக அங்கே மாறிடுச்சு. ஸோ என்னுடைய நெருங்கிய ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கிறான், அவன் வந்து தீவிர வள்ளலார் ஃபாலோ பண்ணுறான். ஸோ அப்போ ஏன் கரிமி, அப்போ நான் நாஸ்திகனாக இருக்கும் பொழுது வாதம் பண்ணுவோம், ஏன் கரிமீன் சாப்பிடக்கூடாதும்போது அது உயிரை வதை பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அவங்க வீட்டில் வந்து பூனை, நிறைய பூனை வளர்ப்பாங்க. அந்த பூனைக்காகவே என்ன பண்ணுவோம், போய் மீன் கடையில் போய்
அந்த மீன் அந்த செதில் இதெல்லாம் நிறையா இருக்கும் இல்லையா, அதை வந்து விலை கம்மியாக கொடுத்து நிறையா வாங்கிட்டு வந்து பூனைக்கு போடுவோம், பூனை விரும்பி சாப்பிடுதுன்ட்டு. இப்போ இதுக்கும் தானே அந்த மீனை கொன்னா தானே இது கிடைக்கும், அப்போ இங்கே எங்கே போச்சு ஜீவகாரண்யம்? அப்போ பாருங்கள், அந்த பற்று அவனை அங்கே பாவம்தான் செய்ய வைக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆத்மான்ற உணர்வில் நிலைச்சிருந்து ஆத்மாவை பார்க்கும்போது அந்த ஆனந்தம் நிரந்தரமாக இருக்கும். ஆத்மா ஆனந்தமாக இருந்தாலே திருப்தியாக இருக்கும். ஏன் தெரியுமா, நாய் குலைக்கிறது அவருக்கு தாங்கிக்க முடியல இந்த சம்பவங்களில் சொன்னவங்களுக்கு. உண்மையில் அந்த ஆத்மா வந்து ஆக்சுவலாக எல்லாருமே நல்லா சம்பாதிக்கிறவங்க தான், ஆனால் அந்த சம்பாதிக்கிற பணம் அவங்களுக்கு உண்மையிலே திருப்தி கொடுக்கலை. அதனால தான் சின்ன சத்தம் கூட அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுது. ஒரு ஒரு பெரிய டிப்ரெஷனில் இருக்கிறவங்களுக்கு வந்து சின்ன சின்ன சவுண்ட்லாம் டிஸ்டர்ப் பண்ணும். ஆனால் இவங்களுக்கு டிப்ரெஷனே கிடையாது, ஆனாலும் இந்த சத்தம் டிஸ்டர்ப் பண்ணுதுன்னா உண்மையில் அவங்க டிப்ரெஷனில் தான் இருக்கிறாங்க, அது அவங்களுக்கே தெரியல. ஸோ இதை வந்து ரஜினிகாந்த் அவர்கள் சூப்பராக சொல்லியிருப்பார். அந்த புகழின் உச்சத்துக்கு போகும்பொழுது கீழே இருந்து பார்க்கும்போது ஐயோ அந்த இடத்துக்கு போனால் நல்லா இருக்குமேன்னு தோணும், ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் நமக்கு அது ஒரு பெரிய விஷயமாகவே தெரியாது. ஆனால் அதே நேரத்தில் எங்கே இறங்கிடுமோன்னு பயமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்வார். ஸோ இதுதான் மாயா. அப்போ நீங்கள் இந்த ஆத்ம உணர்வில் இருந்தால் அப்போ தான் இந்த ஆனந்தத்தில் நீங்கள் நிரந்தரமாக இருப்பீங்க. இந்த ஆனந்தத்தை உங்கள்கிட்ட வந்து யாரும் பறிக்க முடியாது. உங்களுடைய ஆனந்தத்தின் ஊற்றாக இது மட்டும்தான் இருக்கணும். வேறு எதை நீங்கள் ஆனந்தத்தின் சோர்ஸாக வச்சாலும் பிடித்தாலும் அது உங்களுக்கு கண்டிப்பாக துக்கத்தையே கொடுக்கும், பாவத்தையே செய்ய வைக்கும். ஆனால் இப்போ அந்த கண்ணுக்கு தெரியாத ஆத்மாவை பார்ப்பதற்கு நீங்கள் ரொம்ப முயற்சி பண்ணணும். கண்ணுக்கு தெரிகிற அழகான பொண்ணோ பையனோ நிற்கிறத பார்க்கும்போது அது டக்குன்னு கவனம் அங்கே தானே போகுது. ஸோ அங்கேருந்து கவனத்தை இழுத்து கண்ணுக்கு தெரியாத ஆத்மாவுக்குள்ளே வைக்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அந்தளவுக்கு இப்போ மனிதர்களுக்கு சக்தி கிடையாது. ஸோ அதற்கு தான் இறைவன் சொல்கிறார், உன்னை ஆத்மானு வந்து ஆத்மாவின் தந்தை சிவபெருமானாகிய என்னை நினைவு செய். ஸோ சிவபெருமான் செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார். அவரை தான் அல்லா பரமப்பி தான் சொல்கிறோம், கடவுள் ஒருவரே. உண்மையில் ஆத்மாக்களாகிய நாமும் இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி இங்கே தான் இருந்தோம். ஸோ நாம் வரும்போது இந்த பூமி சொர்க்கமாக 2500 வருஷம் இருக்குது, அடுத்த 2500 வருஷம் இதையே நாம் நரகமாக மாற்றிடுறோம் உடம்புன்னு நினச்சதுனால. ஸோ இப்போ மீண்டும் இந்த பூமி சொர்க்கமாக ஆகப்போகுதுன்ற செய்தியை கொடுப்பதற்குத்தான் கலியுகம் அழிவதற்கு 100 வருடம் முன்பு ஒரு வயோதிகர் உடலில் வரார். அப்போ சொர்க்கம் வந்துடும், அங்கே போகிறதுக்கு நீ தகுதி அடையணும்னா சொர்க்கத்தில் இருக்கும்போது நீ எப்படி ஆத்மான்ற உணர்வில் இருந்தையோ அதே மாதிரி இருக்கணும். அதற்கு என் ஒருவனை நினைவு செய், ஆத்மான உணர்ந்து நினைவு செய்ய செய்ய அந்த சக்தி வரும் அப்படின்னு ஞானத்தின் சாரத்தை சொல்கிறார். அந்த ஞானத்தை விஸ்தாரமாக தினம் தினம் விதவிதமாக கடவுள் சொல்வார். அதை முரளின்னு சொல்லுவோம். எல்லா ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கும். யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்கும், அதோடைய லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஸோ இப்போ சமீபமாக முரளி வீடியோ நானுமே போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதை அவசியம் பாருங்கள். ஸோ அந்த முரளியுடைய ஞான கருத்துக்கள் எல்லாம் ஆத்மாவுடைய குணத்தை பற்றி, அடுத்தது இந்த உலக சக்கரம் இந்த 5000 வருட காலச்சக்கரத்தை பற்றி சொல்லும். ஸோ அதில் ஆத்மாவுடைய இன்னொரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த 5000 வருஷத்தில் என்ன நடக்குதோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்கும். அப்படின்னா 5000 வருஷம் முன்னாடி இதே வீடியோவை நான் போட்டால் தான் இப்போவும் போடுவோம், ஒவ்வொரு 5000 வருஷம் கழிச்சு இதே தான் போடுவோம், நீங்களும் இதே தான் பார்ப்பீங்க. இதே மாதிரி தான் ஒருத்தர் நம்மளை கோபப்படுத்துகிறாருன்னா 5000 வருஷம் முன்னாடி இதே நேரம் இந்த நேரம் கோபப்படுத்தியிருப்பார். ஸோ அவருடைய ஆத்மாவில் அது பதிவாக இருக்குது, அது அவர் நடிக்கிறார், அதை நம்மளால் மாற்றவும் முடியாது. அப்படி இருக்கும்போது ஏன் மாற்ற முயற்சி பண்ணணும்? அது அவங்களுடைய குணம் அப்படி தான். ஸோ அப்படிங்கிற ஞானத்தை அப்ளை பண்ணுறதன் மூலமாகவும், அவங்க தாழ்ந்தவங்கன்றது அப்ளை பண்ணுறதன் மூலமாகவும் நாம் விலகி பாதுகாப்பாக இருப்போம். இன்னொன்று, ஆத்மாவை பார்த்துட்டு இருக்கும்பொழுது அந்த ஆத்மாவில் உள்ள நடிப்பை அதை நடிக்குது அப்படின்னு நீங்கள் விலகி ஒரு ஆடியன்ஸாக பார்க்கும்போது உங்களுக்கு இதுக்கு முன்னாடி துக்கத்தை கொடுத்த அதே சம்பவம் இப்போ ஆனந்தத்தை தான் கொடுக்கும். இன்னொரு விஷயம், இப்போ நீங்கள் யார் மேலே பற்று வச்சுருக்கிறீங்களோ அவங்க உங்களுக்கு ஒரு காலத்தில் எதிரியாகவும் இருந்திருக்கலாம். அந்த பற்று வச்சுருந்தவங்களுக்கு ஒருத்தர் துக்கம் கொடுக்குறார் பாருங்கள், அவர் உங்களுக்கு முன் ஜென்மத்தில் மிக நெருங்கிய உறவாக கூட இருந்திருக்கலாம். இதெல்லாம் தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் விலகி இருப்பீங்க. உங்களுடையவர் ஒரு சிவத்தந்தை மட்டுமே, மற்றவர்கள் எல்லாம் எல்லோரும் சகோதர ஆத்மா தான் எல்லோரும். அது உங்கள் குடும்பத்தில் இருந்தாலும் சரி, வெளியில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு துக்கம் கொடுக்குறவனாக இருந்தாலும் சரி, இந்த ஞானம் மைண்டில் சதா ஓடிக்கிட்டே இருக்கும். முரளி கருத்துக்களை மனதில் சுத்துவதன் மூலமாக, அதன் மூலமாக எது நடந்தாலும் கண்டுக்காமல் நீங்கள் பட்டுக்கு ஒரு சாட்சியாக விலகி பார்ப்பீர்கள். அதனாலவே எல்லாமே உங்களுக்கு ஆனந்தத்தை மட்டுமே கொடுக்கும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.